என்ன படப்படப்பு பைரவி, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துறமா. நான் உங்களோட கோயிலுக்கு வரட்டுமா? எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. போர் அடிச்சுன்னா தான் நீ கோயிலுக்கு போவியா? ஒரு சின்ன ரிக்வஸ்ட், சாமி கிட்ட ஹாய் எல்லாம் சொல்லாத, கும்பிடு. போலவா? ஜஸ்ட் எ மினிட். டுடே யூ லுக்கிங் டூ ஸ்மார்ட். தேங்க் யூ. என்ன சொல்ற? இத்தனை வருஷம் நீ சொல்லாத சொல்ற, நான் பாக்குறதுக்கு கொஞ்சம் லட்சணமா இருக்கணும். என்னமா அது? வாங்க மாமா. பாயத்தை எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? உங்க மனசுல இருந்த அந்த சிந்துவை நீங்க இன்னும் இறக்கி வைக்கலன்னு. அது இறக்கி வைக்க முடியாத ஒரு சுகமான பாரம். மாமா, இங்க பாரத்தை இன்னும் சுமக்க கூடாது. நாம தான் இப்ப ராசி ஆயிட்டோமே, என்கிட்ட இறக்கி வைக்கலாம்ல. என் வயசு என்ன? உன் வயசு என்ன? என்ன உங்களுக்கு என்ன பிடிக்காதா? பிடிக்கும்ல? பிடிக்குமா? இப்ப எனக்கு சொல்லுங்க. அவடு இப்படித்தான், வார்த்தைக்கு வார்த்தை, பதில் வார்த்தையை ரெடியா வச்சிருப்பான். எனக்கு அவகிட்ட பிடிச்சதே அவளோட இந்த சிரிப்பு தான். புறம் பாடி சிரித்தாய், சிரிப்பாலே எரித்தாய், மடி மீது மறித்தேன், மறு ஜென்மம் கொடுத்தாய். மாமா சிரிக்கிறீங்க? ஸ்வரம் பாடி சிரித்தாய், சிரிப்பாலே எரித்தாய், மடிமீதில் மறித்தேன், மறுஜென்மம் கொடுத்தாய்னு சிரிப்பை பத்தி நான் பாட்டே பாடியிருக்கேம்மா. மடிமீது மறித்தேன், மறுஜென்மம் கொடுத்தாய், எவ்வளவு அற்புதமான வரிகள். உடம்பு சிலுக்குது. அன்பையும் நிராகரிச்சு போறதுக்கு உங்களுக்கு எப்படி மாமா மனசு வந்தது? இல்லம்மா, இல்ல, அவன் இந்த அன்பை நிராகரிக்கலமா, கௌரவப்படுத்திட்டு தான் போயிருக்கான். பைரவிக்கு அவ வாழ்க்கையை திருப்பி கொடுத்தா, அவ பெத்த அந்த 10 மாசம் குழந்தையும் அவகிட்டயே கொடுத்தா, எனக்கு சங்கீதத்தை திருப்பி கொடுத்தா, இப்படி எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவ மட்டும் தியாக சுரூபியா போயிட்டான். அவ ஒரு புதிர், எல்லாத்துக்கும் ஒரு சிரிப்பை வச்சிருப்பா, அதுதான் அவளுடைய பதில். அத நாம புரிஞ்சுக்கணும். நான் புரிஞ்சுக்கல, மிஸ் பண்ணிட்டேன். சிந்துவை பத்தி
நிறைய கேட்கணும் போல இருக்கு. சொல்லுங்க மாமா. நினைச்சு பார்க்க எவ்வளவோ இருக்கு, அவ்வளோ நினைக்காமலா இருப்பா. இப்போ கண்ணை மூடினா சிந்துவோட பாட்டு என் மனசுல கேக்குது. எனக்கு எனக்கு அழக்கூட தென்பில்ல, மனசு அவ்வளோ கனமா இருக்கு. என்ன ஒரு வாழ்க்கை! இந்த வாழ்க்கைய அஃபேர்ன்னு சொல்லி கொச்சப்படுத்தவும் முடியல. இசையால் இருக்கப்பட்ட ரெண்டு இசை மேதிகளின் சங்கமம், ரெண்டு ஜீவநதிகளின் சங்கமம் மாதிரி உங்க பிரிவை என்னால ஏத்துக்க முடியல மாமா. ஆண்டவ விதிச்ச விதின்னு ஒரு பொய்ய சொல்லி மனசை தேத்திக்க வேண்டியதுதான். இல்ல மாமா, தல விதிங்கிற பொய்யான விதிகளா இருந்தாலும் சரி, சமுதாய விதிகளா இருந்தாலும் சரி, சில விதிகள் தகர்க்கப்படணும். நீங்க சேர்ந்து வாழ்ந்திருக்கணும், சேர்ந்து வாழ்ந்திருக்கணும் மாமா. ஒருவேளை நான் ஸ்ரீலங்கா போன அப்புறம் நீங்க சிந்து அம்மாவை மீட் பண்ணீங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் வரேன். உங்களை நான் சேர்த்து வச்சு பார்க்கணும். அப்போ சிந்து அம்மா கிட்ட கோடி கண்ணீர் துளிகளோட இந்த மனுஷன் உங்களுக்காக காத்துட்டு இருந்தாருன்னு நான் சொல்வேன். நல்ல கற்பனமா, நல்ல கற்பனை. இல்ல மாமா, நான் விதியை விட காலத்தை நம்புறேன். இது நடக்கும். சஹனா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க, வா போலாம். எங்க? வெளியேதான். நான் வரத்துக்குள்ள அப்பாவோட கோயிலுக்கு போயிட்டியா? சரி சரி, வா போலாம், வா போலாம். நான் வரல சூர்யா. ஏய், என்னாச்சு சஹனா? கேக்குறேன்ல, என்னாச்சு? நான் இருக்கிற மனநிலையில என்னால எங்கேயும் வர முடியாது சூர்யா. ஜேகேபி மாமா எவ்வளோ அற்புதமான மனுஷன் தெரியுமா? அவர் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு.
நான் அவரோட கொஞ்ச நேரம் தான் பேசிட்டு இருந்தேன். ஆனா அவர் மனசுக்குள்ள இவ்வளவு பெரிய பாரத்தை சுமந்துட்டு இருக்காரு தெரியுமா? நீ எதிர்பார்க்கிற மென்மையான சந்தோஷம் கலந்த சங்கீதம் அவருக்குள்ளேயும் இருந்திருக்கு சூர்யா. அது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில அவர்கிட்ட இருந்து ரொம்ப தூரம் விலகி போயிடுச்சு. அத அவர் மிஸ் பண்ணிருக்க கூடாது. ஆனா ஃபார் மேன் இஸ் அ மேன் அண்ட் மாஸ்டர் ஆஃப் இஸ் ஃபேட் இல்லையா சூர்யா? அவரோட இழப்பு மிகப்பெரியது. அந்த இழப்போட பாரத்தை வேணா அவரால் தாங்கிக்க முடியும். அதை கேட்ட என்னால் தாங்க முடியல. ஐ எம் ரியலி சாரி சூர்யா. நாளைக்கு வேணா வெளியில போகலாம். நான் வரேன். தனக்கு சென்டிமெண்ட்ல எல்லாம் நம்பிக்கை கிடையாதுங்கிற, ஆனா இவதான் மோஸ்ட் சென்டிமெண்டல் கேர்ள் அண்ணாத். மிருதங்கம் பிராக்டீஸா? ஆமாம்மா, மறுபடியும் ஜேகே விட்டு போய் ஜாயின் பண்ணுறதா முடிவு பண்ணியாச்சு. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்க வேண்டாமா? அவர்கிட்ட போய் தப்பு தப்பாக வரைச்சோ கோவிச்சு பாரு, என்னடா ப்ராக்டிஸே இல்லாமல் போயிட்டு தான் கேட்பார் இல்லையா? அதுக்காக தான். அப்புறம் மீதா ஒரு விஷயம். ஆ, நான் இன்னைக்கு காலையில் ஜேகேபியை ஒரு நட போய் பார்த்துட்டு வந்தேன். ஏன் சித்தப்பா, நான் தான் கூட்டின்னு போறேன் சொல்லியிருக்கேன்ல, அதுக்குள்ள என்ன முந்திரி கொட்ட மாதிரி? இல்ல இல்ல, சும்மா ஒரு மரியாதைக்கேத்தான் போய் பார்த்தேன். மறுபடியும் என்ன சேர்த்துக்குங்கோ அப்படின்னு நான் பிரஸ்தாபிக்கவே இல்லை. நான் மெட்ராஸுக்கு வந்தாச்சுங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டாமா? அதுக்காகத்தான். வண்டர்ஃபுல் சித்தப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பழைய மனுஷெல்லாம் போய் பார்க்கணும்னு தோணிருக்கு உனக்கு. ஆனா ஜேகேபி ஏண்டா பார்த்தோன்றது பாவம். சித்தப்பா, உன்னை திட்டகிட்ட செஞ்சாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மனுஷன் ஆடி போயிருக்காரு. இப்ப நான் வேற போய் பார்த்தேனா படசெல்லாம் கிளறி விட்ட மாதிரி ஆயிடுத்து. சின்ன வயசா இருந்தா பரவாயில்ல, எதை வேணாலும் தாங்கிக்கலாம். இந்த வயசான காலத்துல இந்த நினைவுகளோட தாக்கத்திலிருந்து மீள்றது ரொம்ப கஷ்டம். அவருக்கு என்ன பிரச்சனை? நல்லா தானே இருக்காரு. இன்னைக்கும் ஜேகேபினா சங்கீத உலகத்துல ஒரு பெரிய மரியாதை இருக்கதானே செய்யறது. இந்த மரியாதை மதிப்பு இதெல்லாம் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான். வயசாயிடுதுன்னா மனசுக்கு ஒரு நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும். ஏன் நிம்மதி இல்லாம என்ன இப்போ? மீரா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த வரேன் மீரா. இந்த ஜேகேபி சிந்து அஃபேர் உனக்கு தெரியுமா? அரச பரசலா தெரியும், அம்மா சொல்லிருக்கா. நான் பார்த்தது இல்ல அவளை. இவர் அண்ணன் அந்த நினைவுல இருந்து மீளவே இல்லை. இப்ப நான் போயிருந்தேன் இல்லையா, எங்கிட்டயும் ஆசை போட்டார். ஆனா அந்த சிந்து இருக்காள துரு துரு துருன்னு இருப்பா. சின்ன வயசுலயே அபாரமான சங்கீத ஞானம். ஜேகேபியோட மேடையிலேயே சங்கீதத்தை சவால் விட்டு, அதெல்லாம் ஒரு எமோஷனல் ஸ்டோரி. ஜேகேபி அண்ணாவுக்கு நீ செய்ய வேண்டிய மிகப்பெரிய சேவை இன்னொன்னு பாக்கி இருக்கு. நான் என்ன செய்யணும்? மறுபடியும் யோசனையா? நீ அவரை விட்டுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடணும். இந்த ஊரை காலி பண்ணிட்டு போறதுக்கு எனக்கு 24 மணி நேரம் அவகாசம் உண்டா? ஆ, தாராளமா. ஆனா காதும் காதும் வச்ச மாதிரி இருக்கணும். ஜேகே பெண்ணாவுக்கு தெரியக்கூடாது. அந்த பொண்ணு அவர்கிட்ட இருந்து பிரிச்சதுல எனக்கு ஒரு சின்ன பங்கு உண்டு. எல்லாம் சொல்லி அழுதா, நானும் ரெண்டு சுட்டு கண்ணீர் விட்டேன். அந்த பொண்ணுக்கு பிறந்த குழந்தை தானாமே சூர்யா, அம்மா சொல்லியிருக்கா. ஏ மீரா, சின்ன தெருல இருந்து எனக்கு போன் வந்தா நான் இல்லேன்னு சொல்லிடு. இந்த கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நான் முதல்ல போன் எடுத்து யாருன்னு கேக்குறேன் சித்தப்பா, அதுக்குள்ள அவசரப்படாத. இல்ல, நீ ஒரு பறக்கா விட்டியாச்சே, இருக்கேன்னு சொல்லிடுவே. அதுக்காக தான். ஓஹோ, நான் உன்னை முந்திரி கட்டேன்னு சொன்னதுக்காக நீ என்ன பறக்கா விட்டேன்னு சொல்ற? ஓகே, நான் மீரா பேசுறேன். சொல்லிடாத. நான் என்ன யாருன்னே கேட்கல, அதுக்குள்ள ஏன் இப்படி பறக்குற? யார் பறக்கா விட்டிப்போ? ஹாய் மீராக்கா, நான் சஹானா பேசுறேன். இலங்கை புயல் சொல்லுமா கண்ணு? யார் இலங்கை புயல்? உனக்கு வந்த போனா பேசு, மறந்து போய் நான் இருக்கேன்னு சொல்லிடாத. அதுக்கா மீராக்கா,
வீட்டில் ஒன்றும் சமைக்கல. நானும் அம்மாவும் உங்க கமிக்கார ரெஸ்டாரண்ட்க்கு வரப்போறோம். வந்து ஒரு புடி பிடிக்க போறோம். அப்ப அம்மா வரேன்ட்டாங்களா? யாரு யாரு? சரி போஸ் பண்ணி கூப்பிட்டேன், வரேன்னு சொல்லிட்டாங்க. சஹானா, இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் லீவு, மீரா கவிக்கடுவில் இருக்கா? அது என்னது கவிக்கடு? சரி வீடு பேசாம வீட்டுக்கு கூட்டினு வந்துறேன். ஓகே, வீட்டுக்கே வந்துடுறோம். சஹானா, வீட்டுக்கெல்லாம் வேணாம்மா, சொன்னா கேளு. அவங்களும் எப்போலேருந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க. விருந்துக்கு போலாமா? அம்மா சந்தோஷமா வரேன்ட்டாங்க. அம்மா என் வீட்டுக்கு வரேன்னு சொன்னதே ரொம்ப சந்தோஷம். அம்மா கிட்ட சொல்லிடு. யார் அம்மா? எந்த பொண்ணு? கெஸ்டா? சித்தப்பா, சும்மா இருக்கியா? கொஞ்சம் கிராஸ் டாக் மாதிரி குறுக்க குறுக்க. மீராக்கா, நான் அம்மா கிட்டே போனை கொடுக்குறேன், நீங்களே சொல்லிடுங்க. வரேன் சொல்லுங்க. எத்துக்கடி அங்கெல்லாம் லைன்ல இருக்காங்கம்மா, ஜாலியா இருக்குமா? ப்ளீஸ்மா, வரேன் சொல்லுங்க. என்ன சகானா, அம்மா கிட்ட போனை கொடு. சகானா? யார் சகானா, யார் அம்மா? ரொம்ப முக்கியம். ஹலோ மீரா, நான் இந்துமதி பேசுறேன். இந்துமதிமா வணக்கம். நீங்க என் வீட்டுக்கு வரேன்னு சொன்னதும் எனக்கு என்னமா சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன சந்தோஷம்? யார் வரா? சரி, நோ கிராஸ் டாக். ஆமா, பேசாத. நான் இந்துமதி பேசுறேன்னு சொன்னேன். ஐயோ, பேசாதே, நான் உங்களை சொன்னேன் நினைச்சிட்டீங்களா? எங்க சித்தப்பா குடுகுடுப்ப, அவரை சொன்னேன். இந்த பாரு, அவ என்ன குடுகுடுப்புக்கார நினைச்சு கூப்பிடுறாங்க. அதெல்லாம் ஒன்னும் நினைச்சுக்க மாட்டான். நீ எதுக்கு சித்தப்பான்னு மொட்டையா சொல்ற? சின்னத்தரை புகழ் குருமூர்த்தின்னு விவரமா சொல்ல. கொஞ்சம் சும்மா இரு சித்தப்பா. சாரி, எங்க சித்தப்பா தான். நீங்க சொல்லுங்க இந்துமதிமா. சஹானா தான் உங்களை பார்க்க போலான்னு கம்பல் பண்ணி கூப்பிடுறா. ஏன் வரக்கூடாதா? உங்க காலடி என் வீட்டுல படக்கூடாதா? அவங்க என்ன சன்னியாசினியா காலடி எல்லாம் படுறதுக்கு? சரி சரி, இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் லீவு, வீட்லயே சாப்பிடலாம், ஃப்ரீயா உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். மீரா, அவள்கிட்ட சொல்லு, நீங்க ரொம்ப குடுத்து வச்சிருக்கேன், இந்த கிரேட் குருமூர்த்தியோட வீட்டுலதான் இருக்கார், நல்ல அக்கேஷன், அவரை மீட் பண்ணலாம்னு சொல்லு. குருமூர்த்தி பேசுறேன், சின்னத்திரை பிரபலம். அதாவது சின்னத்திரை எஸ் வி ரங்கராவ்னு சொல்லிட்டு இருந்தா, இப்ப சின்னத்திரை சிவாஜின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன என்ன சத்தம்? இங்கதான், இங்க இங்கதான் கொசு முதுகுல. சொல்லுங்க. சந்தோஷம். இந்த வாழ்க்கை ஒரு பம்பரம்ங்கிற சீரியல்ல பம்பரம் மாதிரி சுத்தி சுத்தி வந்தேனே, நான் தான் மெயின் கேரக்டர். நீங்க பார்த்தது இல்லையா? சாட்டையால் அடிக்கிற மாதிரி தத்துவங்கள்லாம் ஊத்துருப்பேன் அதுல, பாக்கலையா? சரி பரவாயில்ல, இப்ப கிட்டத்தட்ட எல்லா சீரியலும் வந்துட்டு இருக்கேன். ஆமா, இப்ப ஒண்ணு ஓடிட்டு இருக்க, கமர நாச்சியார். அதுல ஒரு அற்புதமான வசனம் பேசுவேன். நல்ல இடத்துல கட் பண்றியே, ஒரு நிமிஷம் பிளீஸ் மீரா. அதை சொல்றேன், அந்த வசனம் யோசிச்சுட்டு இருந்தேன், வேற ஒண்ணு இல்லை. ஆமா, அதாவது மன்னிக்கு துரோகம் பண்ணவன கடவுள் மன்னிக்கவே மாட்டார். இத நிறைய இடத்துல சொல்லுவேன், ரொம்ப ஃபேமஸ் டயலாக்னா அது. பாத்துருக்காளாவா? என்ன இன்னொரு ரொம்ப உருக்கமான சீன், நான் செத்தேன்னா வாயில வாக்கசி போடாதீங்கோ, விஸ்கியை ஊத்துங்கோ அப்படின்னு குடி போகுதுல பேசுற மாதிரியே பேசுவேன். அம்மா, ரொம்ப அற்புதமான சீன் அது. நீ தான் ஆத்துக்கு வரப்பில்ல, வாங்கோ. இதெல்லாம் சும்மா நிறைய இருக்கு. ஆமா, வரும்போது சொல்றேன். இந்த இந்த சீரியல்லாம் நான் பார்த்ததில்ல, நான் வெளிநாட்டுல இருந்தவ. அதனால என்ன, உலகம் பூரா நான் ஃபேமஸ் ஆச்சே. எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் இந்த குருமூர்த்தி பிரபலம். ஆமாம், இல்லை அவளுக்கெல்லாம் இந்த இந்தியன் பிரைம் மினிஸ்டர் தெரியுமோ தெரியாதோ, இந்த குருமூர்த்தி நல்லா தெரியும். சாரி, மன்னிச்சிருங்கோ. எங்கள் சித்தப்பா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சாப்டர் இப்படி தான் கழுத்தறுப்பார், ஆனால் வெகுளி மனுஷன். அதுக்காக நீங்கள் வராமல் இருந்துடாதீங்கோ. ஆ, உங்களுக்கு ஸ்பெஷலாக என்ன பிடிக்கும்? நான் வச்சுடுறேன், வழி மேலே விழி வச்சு காத்துக்கிட்டு இருப்பேன். ஓகே? ஆ, இதான் எனக்கு வேணும். ஏமா, அந்த வீட்டுக்கு இப்ப போய் தான் ஆகணுமா? டெஃபினட்டா. இதா அவளுடைய நம்பர் என்ன? எதுக்கு?
ஆர்டிஸ்ட்ல ஆட்டோகிராஃப் போடுறதுக்கு நோட்புக் கொண்டு வாங்கன்னு சொல்லணும்னு இருந்தா மறந்தே போயிட்டேன். ஆட்டோகிராஃப் போடுறதுக்கு இப்படி அலையாத சித்தப்பா. நீ பாரு இந்த பாரு மீரா, மிருதங்க வித்வானா இருக்கும்போது யாராவது ஆட்டோகிராஃப் கேட்டாளா? இப்பதான் கேக்குறா, போட்டு குடுக்குறேன். நீங்க ட்ரெஸ் மாத்திக்கணும்னா மாத்திக்கலாம், எல்லாம் இதுவே போதும். தேங்க்யூ.